வெல்கம் டு பிஎல் ராஜா ஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சிருப்போம். ஏன்ஷியன் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதில் 1 to 25 க்வெஸ்சன்ஸ் ஃபாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், அதை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இன்டர்லிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 26 பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் வித் ரிகார்ட் டு ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ். ஓகே, எப்பவுமே என்ன பார்ப்போம், கரெக்டாக இன்கரெக்டாக பார்ப்போமா? இப்போ கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்ருதிஸ் ஆர் நாட் எட்டர்னல், தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ்ட். பார்ப்போம். ஸ்மிருதிஸ் ஆர் கன்சிடர்ட் சாக்கர்ட் எட்டர்னல் அண்ட் அன்கொஷனபிள் ட்ரூத். ஓகே, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் இந்த ஒரு சில கான்ட்ரவர்சியெல்லாம் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, அப்புறம் கான்ட்ரவர்சியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்மிருதிஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இது கன்ஃபார்மா எட்டர்னலும் கிடையாது, அன்கொஷனபிள் ட்ரூத்தும் கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்ருதிஸ் தான் ரியலாகவே எட்டர்னல், அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. கரெக்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க டி. ஓகே, ஸ்ருதிஸ் கம்ப்ரைஸ் ஒரு நெக்ஸ்ட் ஒரு கிராஃப் இருக்கும், பிக்டோரியல் கிராஃப், இதில் பார்த்து தெரியும். ஓகே, ஸ்ருதி இருக்கா? ஸ்ருதி இது எல்லாமே மாறவே மாறாது, எப்பயுமே இதெல்லாம் எட்டர்னல் கம்ப்ளீட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது எதுனா ஃபோர் வேதாஸ், பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபானிஷத்ஸ். நெக்ஸ்ட் ஸ்மிருதி. ஸ்மிருதின்றது மாறிக்கிட்டே இருக்குமா? இப்போ நம்ம பார்த்தோம் மனுஸ்மிருதி அந்த மாதிரி. இதில் எது எது வரும்னா இதிகாசாஸ், புராணாஸ், அந்த இதிகாசம் எக்ஸாம்பிள் ராமாயணா, மகாபாரதா. இது ஈஸியாக போட்டலாம். ஏன்னா இப்போ இதிகாசம் நம்ம ராமாயணம் வேறு மாதிரி இருக்கும், ஸ்ரீலங்கன் ராமாயணம் வேறு மாதிரி இருக்கும். இந்தியாவுக்குள்ளேயுமே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தோனேஷியாவில் ராமாயணம் வேறு மாதிரி இருக்கும். புராணாஸும் ஒரு ஒருத்தர் மாதிரி சொல்லுவாங்களா? இந்த ஸ்மிருதி லாஸ்ட்டாக பார்க்கணும். தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதா, அதுதான் இங்கே எக்ஸ்பிரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 27, புத்தா டிஸ்கிரைப்ட் தன்னா அஸ் அ காஸ் ஆஃப் சஃபரிங். தன்னா, இப்போ ஓகே, தன்னானா என்னன்னே தெரியாதவங்க லைட்டாக யோசிச்சு பாருங்க. புத்தா வந்து ஆசை தான் அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஆசைலாம் என்னன்னு பாருங்க, ஏட்டட் இல்லை, வெறுப்பு இல்லை, ஈகோ இல்லை, இது ரெண்டுத்துல எதுன்னு நம்ம பார்த்தா ரொம்ப க்ளோஸ் வந்து டிசைட் தான். ஓகே, அப்போனா ஆன்சர் சி, டிஸ்கிரைப் தர்ஸ்டஸ் தன்னா, எனக்கு எனக்கு அப்படின்ட்டு ஒரு வரும்ல, அதுதான் டிசைட், அதுதான் சொல்லியிருப்பார் தன்னான்ட்டு. இந்த டேர்ம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷானுகா அண்ட் அபி பாத்தரின் ஏன்ஷியன் இந்தியா. பர்சன்ஸும் முக்கியம் தான். 2017-18 ஒரு கொஸ்டின் பர்சன் வச்சு கேட்டிருப்பாங்க, அது 7th NCERT ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் ஒரு பாக்ஸ். போன வீடியோலையும் பார்த்துருப்போம், இந்த பாக்ஸு கலர் கலராக இருக்கும்ல பாக்ஸ், அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு டிஸ்கிரிப்ஷன், எல்லாமே ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சிக்கு. அந்த மாதிரி பாக்ஸ்லேருந்து எடுத்ததான் இது. சனுகான் அபிப்ரட்டின் யாருன்னா, சேஜஸ் ஹூ வர்ஷிப் த யூனிவர்சல் சோல். ஆன்சர் சி, இந்த பாக்ஸ் வந்தாலும் அதுதான். இந்த மாதிரி கதைலாம் நீங்கள் படித்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறேன், எஸ்ஏக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா யூனிவர்சல் சோல் வர்ஷிப் கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப ஏன்ஷியன்ட்லேருந்தே இருக்குது அப்படின்னு எழுதலாம். இல்லை இப்போ நடக்கிற நிறைய ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்டுக்கெலாம் எழுதுறதுக்காக யூனிவர்சல் சோல் பரமாத்மான்னு சொல்லுவோம்ல, அதை தான் எல்லா ரிலீஜனும் லாஸ்ட்டாக சொல்லுவோம். அதை வச்சு கூட எஸ்ஏ எழுதலாம், இல்லை ஜிஎஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெகார்ட் டு ஏன்ஷியன் இந்தியா. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சருங்களா என்னென்னு பார்ப்போம். கார்கி வாஸ் அ உமன் திங்கர் வாஸ் ஃபேமஸ் ஃபார் இயர் லேர்னிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் டிபேட்டட் ராயல் கோர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி உமன் லிட்ரேச்சர், நம்ம ஔவையாராக இருக்கட்டும், இல்லை கார்கி, கோஷா, இவங்க எல்லாமே உமன் லிட்ரேச்சர் தான். அவங்க எழுதுற லிட்ரேச்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்தி லிட்ரேச்சரும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், கார்கி வந்து ஒரு உமன் திங்கர், டிபேட் பண்ணியிருப்பாங்க ராயல் கோர்ட்டில். நெக்ஸ்ட் சத்யகாம ஜபாலா. ஓகே, ஒரு சில விஷயம்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் அந்த டேர்ம் லைட்டா யோசிச்சு பாருங்க. ஏன்னா சத்யா சத்தியான உண்மை, சத்தியம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க, சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பார்த்தாலே இந்த கொஸ்டின் போட்டுலாம். ஏன்னா சத்யகாமா ஜபாலா, ஜபாலா என்னன்னு தெரியாது, இது நம்ம பார்ப்போம். ஜபாலா வந்து யாருன்னா அவங்க அம்மா. யார் டீப் டிசைட் லோன் அபவுட் ரியாலிட்டி, உண்மைனா என்ன அப்படின்றதுதான் வந்துதான். இப்ப சத்யா ரியாலிட்டி க்ளோஸ் ஆகுதா? இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் எலிமினேட் பண்ண போனா இப்போ கத்து வச்சுக்கோங்க, ஏன்னா யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். வாஸ் அக்செப்டட் பை பிராமின் டீச்சர் கௌதமா. ஓகே, இந்த கௌதமாவும் நம்ம புத்தரும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோல நான் சொல்றேன், இதுக்கப்புறம் வர ஸ்லைட்ல. அண்ட் பிகேம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நோன் திங்கர்ஸ் ஆஃப் த டைம். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கிஷ்ட கௌதமி. கிஷ்ட கௌதமி யாருன்னா, உமன் ரோம் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி கேரிங் த சைல்டு வித் ஆஸ்கிங் ஃபார். ஓகே, இது வந்து என்னடா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும், இதுக்கும் புத்தாக்கும் கதை இருக்கும், என்சிஆர்டியில இருக்கும், அதனால எடுத்த கொஸ்டின் அது. இது ஃபேக்சுவல் தான், வேதாந்தா உத்தரணி மாசா பிலாசபி யார் எழுதியப்பனா வியாசர். மகாபாரதம் எழுதுனதும் வியாசர் என்ன சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்தர் படிக்கும்போது அவர் பேக்ல போய் படிச்சுக்கோங்க, என்னென்ன எழுதினாரு,
படிக்கணும்ட்டு ஓகே அதை பார்த்துருப்பாங்க. கார்கி வாஸ் உமன் திங்கரா ஓகே, சத்தியகாமா ஜபல்லா பார்த்துட்டோம், வேதாந்தா உத்தரவிமாசா இது ரெண்டும் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா நம்ம விவேகானந்தாவும் வேதாந்தா ஃபிலாசபர் தான், நீயோ வேதாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிப்பாரு. இந்த ஸ்டோரி தான் கிஷோர் கோத்தமி, இந்த கதை படிச்சு பாருங்க, நம்ம பர்சனல் லைஃப்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். யூபிஎஸ்சியோட பெரிய பாசிட்டிவ்ன்றது மற்ற எக்ஸாம் எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த எக்ஸாம் வந்து உங்கள் லைஃப்பையும் நிறைய சேஞ்ச் பண்ணும், நம்ம படிக்க படிக்க நிறைய கற்றுக்கலாம். இந்த மாதிரி கதைலாம் அதுதான், அந்த மாதிரி குழந்தையா இருந்தாலும் புத்தர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி என் குழந்தையை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்துக்கோங்க, நான் சொன்னால் கொஞ்சம் சீக்ரெட் ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும், படிக்கும் போதே தெரியும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிஎம் ஆஃப் இந்தியா ரோட் இஸ் எடிக்ஸ் ஸ்டில் ஸ்பீக் டுவர்ஸ் இன் த லாங்குவேஜ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி கேன் ஸ்டில் லேர்ன் மச் ஃப்ரம் தெம். இதில் நேரு யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே, நம்ம ஆன்சர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எடிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த நாள் நமக்கு டக்குன்னு ஆகுறது யார் எடிக்ஸ், அசோகாவா அசோகா அசோகா ஆப்ஷனில் இருக்காரு பார்ப்போம். அலெக்சாண்டர் எடிக்ஸ்லாம் பெருசாக இஷ்யூ பண்ணிக்க மாட்டார் இந்தியாவுக்குள்ள, அவுரங்கசீப் சான்ஸ் ரொம்ப கம்மி. அக்பரா அசோகான்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸாக ஒன்றுமே தெரியாமல் போடுறவங்க சொல்கிறேன், ஆன்சர் வந்து அசோகா தான் வரும். இந்த கொஸ்டின் தான் அசோகா என்ன சொல்லியிருப்பாருன்ட்டு இதோ நேரு சொல்றா. ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அசோகாவை பத்தி யார் சொன்னதுன்னு கேட்கலாம், ஆனா அதோட ரொம்ப பாசிபிள் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த எடிக்ஸ் உங்களை பத்தி பெருமையா பேசிருக்காருல்ல, அது யாருன்னு கேக்குறதுன்னு வாய்ப்பு தெரியும். இதே வச்சு இன்னொரு க்வெஸ்சன் வரும் பின்னாடி ஓகே. கொடுகா வாஸ் த ரோமன் நேம் ஃபார் அர்க்கிமேடு. இப்ப அதே ஒரு வில்லேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு சிட்டியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பழைய பேர் என்ன அப்படின்னு பாருங்க. ரிவர்ஸ் கிளம் படிச்ச மாதிரி இந்தஸ்க்கு சிந்து அந்த மாதிரிலாம் படிப்பாங்க, அந்த மாதிரி என்சிஆர்டியில கொடுத்தது ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். பர்கைசா அப்படின்றது என்னன்னா பருச் இருக்குல்ல நம்ம குஜராத், அது பேசியிருப்பாங்க. அசோகா சம்மா இன்வால்வ் வர்ஷிப் ஆஃப் அ காட் அட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஓகே. இந்த மூணு ஸ்டேட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ரெண்டும் தெரியலனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. அசோகா சம்மா அசோகா ஏதோ ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு. ஈனியானா புத்திசம்ல ரெண்டு செக்டர் இருக்கும், ஈனியானா மகாயானு. அந்த ஈனியானா ஸ்ப்ரெட் பண்ணும்போது வர்ஷிப் ஆஃப் காடே சொல்ல மாட்டாங்க, மகாயானு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் போதும். தேர்ட் எலிமினேஷன் தேர்ட் செக்டன் எலிமினேட் பண்ணால் ஆன்சர் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, ஆன்சரு ஒன் அண்ட் டூ ஓகே. இதெல்லாம் இமேஜ் பேக்கில் கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி ஒரு லெசன் முடியும் போது. இப்போ இங்கேருந்து எடுத்தது தான் கொடுகான்றது எதுனா ரோமன் எம்பையரில் அறிக்கை மேடு இங்கே இருக்குல்ல கொடுகா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். நெக்ஸ்ட்டு இது பேர் பர்கைசா எங்கேருந்து எடுத்ததுனா இது வந்து ஸ்னாப்லேருந்து எடுத்தது. இந்த கொஸ்டின் பார்க்குறோம்ல, இது வந்து யூபிஎஸ்சி 2020 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் போத் wrong to praise one's own religion or criticize another okay, each one should respect the other religion. If one praises one's own religion with while criticizing another's one, it's actually doing greater harm to one's own religion okay. இப்ப நம்ம கரண்ட் பேஸ்ல பாத்துருக்கீங்க, இப்ப என்ன இது ரிலேட்டடா என்ன போயிட்டு இருக்குன்னு அப்படி வச்சு லிங்க் பண்ணி படிச்சாலும் சரி, மோஸ்ட்லி கரண்ட் பேஸ நீங்க பேக்ரவுண்ட் லிங்க் பண்ணீங்கனாவே கரெக்டா இருக்கும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக் ஒன்று போயிட்டு இருந்தது, எஸ்ஏ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்க ஓகே. நெக்ஸ்ட் 32 கரெக்ட் தான், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சருங்களா ஓகே பாப்பா. இந்த தமிழ் ரீஜன் லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் ஆர் கால்ட் அஸ் வெள்ளாளர். இது கொஞ்சம் ஊர் சைடில் இருக்கவங்க இல்லை ஏற்கனவே இந்த பேர்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா பார்க்கலாம். கடைசியர் ஆர் லேண்ட்லெஸ் லேபியர் லேபர்ஸ் தெரியாது பார்ப்போம் ஓகே. இந்த நார்தன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டவுன் எட்மன் வாஸ் நோனஸ் கிராம பூஜகா வாஸ் த லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர் பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் ஓனர்ஸ் கிரகபதிஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஊமர் ஸ்மாலர் லேண்ட் ஓனர்ஸ் ஓகே. இப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப ஈஸினா நம்ம டேர்ம் வச்சே போடுறது தான், நார்தன் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவான்னு தெரியாது. ஆனால் டவுனுன்றது சிட்டிக்கு சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் அப்புறம் நடுவில் வருமா, டவுனுன்றது டவுனுக்கும் இங்கே கிராமத்துக்கும், கிராமன்றது வில்லேஜ்னு சொல்லுவோமா, டவுன் என்ன சிட்டிக்கு ஒரு படிக்கல அப்படின்னு வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணா போதும், எலிமினேஷன் தான். ஆனால் அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் எலிமினேஷனும் ஈஸி ஆகும். இப்போ இந்த கடைசியர் மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 25 வீடியோஸில் ஒன்று பார்த்துருக்கோம், அது என்னென்னு தெரியுங்களா, இந்த லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் லேபரர்ஸ். அங்கே நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், அவங்க பேர் காமக்காரா அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே கடைசியர்ன்றது எது லேண்ட்லெஸ் லேபரா, காமக்காராஸ்ன்றது லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர். அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மறக்காது, அதுக்காக தான் ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவும் ஈஸி தான், இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ்ன்றது கம்மியாக வச்சுருப்பாங்க லேண்ட், அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க ஸ்மாலர் லேண்ட் ஓனர்ஸ் ஓகே. கிரகான்றது ஹவுஸு அந்த மாதிரியும் இன்டர்பிரட் பண்ணலாம்.
அதான் போட்டுருவாங்க இதுல வில்லேஜ் ஹெட்மேன் ஃபர்ஸ்ட் நோன் அஸ் கிராம பூஜகா கிராம பூஜகான யாருன்னு பார்த்துக்கோங்க அவங்களோட வேலை என்னன்னு பார்த்துக்கோங்க யூபிஎஸ்சியில் வார்ஸை பற்றி கொஞ்சம் கேட்குறது கம்மி தான் ஆனால் இந்த மாதிரி டேர்ம்ஸ் லிட்ரேச்சரு அது எல்லாமே கேட்க சான்ஸ் அதிகம் கேட்கவே மாட்டாங்கன்ட்டு இல்லை கேட்க சான்ஸ் அதிகம் நெக்ஸ்ட் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் டு பஞ்ச் மார்க் காயின்ஸ் பஞ்ச் மார்க் காயின்ஸ் ஜென்ரலி ஸ்கொயர் ஆர் சம்டைம்ஸ் ரெக்டாகுலர் அரவுண்ட் இன் ஷேப் ஓகே திஸ் காயின்ஸ் ஆர் நாட் இன்ஸ்கிரைப்ட் பட் வேர் ஸ்டாம்ப்டு வித் சிம்பிள்ஸ் யூசிங் டைஸ் ஆர் பஞ்சஸ் ஓகே தி ரிமைண்ட் இன் சர்க்குலேஷன் டில் த இயர்லி செஞ்சுரி காமனர் என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்க லாஸ்ட்லேருந்து போவோம் இந்த கொஸ்டினுக்கு தி ரிமைண்ட் இன் சர்க்குலேஷன் டில் த இயர்லி செஞ்சுரிஸ் யார் பீரியட் வரும் அப்போ இன்வேஷன் வருமா கிரீக்கு சாக்காசு பகலவாசி இவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்போ பஞ்ச் மார்க் காயின்ஸ் கிரீக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பஞ்ச் இந்த காயின்ஸ் நேம் இருக்கும் நேம் ஆஃப் த ரூலரும் இமேஜும் இருக்கும் கிரீக்கில் தான் அதை வச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு போட்டலாம் ஓகே எலிமினேட் பண்ணுவோம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் கரெக்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் காயின்ஸ் ஆர் நாட் இன்ஸ்கிரைப்ட் பட் வர் ஸ்டாம்ப்ட் வித் சிம்பிள்ஸ் யூசிங் டைஸ் பஞ்ச் ஓகே இன்ஸ்கிரிப்ஷன் தான் கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இது கல்வெட்டு கிடையாது பஞ்சுனா குத்துறது தானே அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஒரு மிஷின் மாதிரி இப்படி இருக்கும் சும்மா இப்போதைக்கு சொல்கிறேன் அங்கே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல இங்கே காயின் வச்சு ஒரு மெட்டல் வச்சுருப்பாங்க இங்கேருந்து அப்படியே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ்லேயே மாதிரி இருக்கும் இன்ஸ்கிரிப்ஷனாக ஒரு கல் எடுத்து செதுக்கிறது இந்த கல்வெட்டு எழுதுறது இதில் அந்த மாதிரி அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக சரி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக செகண்ட் இருக்குது ஓகே இப்போ 50-50% சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூபிஎஸ்சியில் முடிஞ்ச வரைக்கும் விட்டு வராதிங்க ஏன்னா 50-50 வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை ஒழுங்காக பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா இது ஜென்ரலி ரெகுலராக தான் இருக்கும் ரேராக தான் ஸ்கொயர் சம்டைம்ஸ் ஸ்கொயர் அரவுண்ட் இன் ஷேப் அதான் சொல்லியிருப்பாங்க பஞ்ச் மார்க் காயின்ஸ் ஆர் ஜென்ரலி ரெக்டாங்குலர் சம்டைம்ஸ் ஸ்கொயர் அரவுண்ட் இன் ஷேப் ஓகே கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது யூட்டன்சில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பார்ப்போம் சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆம்ஃபரைசர் All 1200 jars that contain liquids such as wine or oil. Okay. Quarantine ware is a stamped red glazed pottery which was named after a city in Italy. Okay. The factual question are rendu me correct da. Appdin paatha incorrect ketranga. Indha maari illa namba tappu rendu me correct illa romba easy ana question la varumbodhu rendu me correct nu therinjom. Ana inga nu tappa tick pandrom idhu appdin. A practice panna pona vandrom. Okay. Idha nam forum. Idha quarantine Italy la irundhu sonnom. ஓகே விச் இஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் பார்த்துக்கோங்க அசெண்டிங்காக டிசெண்டிங்காக இங்கேருந்தே பழக பழக தான் அங்கே எலிமினேஷன் ஈஸியாக இருக்கும் இல்லை அங்கே ரொம்ப குழம்பு யூபிஎஸ்சி ஏற்கனவே அட்டம் கொடுத்தவங்களுக்குலாம் தெரியும் பயம் புதுட்டதை சொல்கிறேன் ரியாலிட்டி சொல்கிறேன் அங்கே வேறு மாதிரி இருக்கும் என்வரான்மெண்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ராஷ்ட்ரா அப்படின்னு என்ன ஆகுது மகாராஷ்டிரா இருக்கா அப்போ மகாராஷ்டிரான்றது பெருசு அப்படின்னு நம்ம ஆக இல்லை அப்படி இல்லைனாலும் குளம் கோத்திரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன வரும் கிராமம் விஸ்ன்றது குரூப் ஆஃப் வில்லேஜ் அப்புறம் ஜனம் அப்புறம் தான் ராஷ்டிரா அசெண்டிங்கில் அப்போ சின்னது வந்து குளம் இப்படி ஸ்டார்ட் பண்ண போகும் இது கன்ஃபார்மாக வாய்ப்பே இல்லை ராஷ்டிரா இதுக்கப்புறம் தான் இது வரும் கிராமக்கு அப்புறம் தான் சரி ஆமாம் குளாவுக்கு அப்புறம் தான் கிராமம் வருமா அப்போ இதுவும் எலிமினேட்டடா இது பார்த்தா ஜனனா மக்கள் ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ராஷ்டிராவோட கம்மி தான் ஆன்சர் பி தான் குலா குலா வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டி ஓகே எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி படிச்சு பாருங்க அப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஜன ஷியா கோபா ஜனா அப்படின்னா மக்களா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பீப்பிள் தெரிஞ்சுக்கோ கோபா அப்படின்னா அது என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக போட்டலாம் இதெல்லாம் ஈஸி தான் விஷ் யாருன்னா விஷாபதி குலா குலபதி அப்படி பார்த்துக்கலாம் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டுறாங்க கரெக்டா ஓகே த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ராஜன் வாஸ் டு ப்ரொடெக்ட் திஸ் ட்ரைப் இஸ் பவர்ஸ் ஆர் லிமிடெட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ் ஆமாம் இது கரெக்ட் தான் ஏன்னா இயர்லி வேதிக்கில் வந்து கிங்கோட அசம்பிளிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இங்கே போயிடும் ஓகே ஆஃப் தி சமிதிஸ் ஆர் த ஓல்டஸ்ட் செக் பண்ணுவோம் பலின்றது டாக்ஸ் கன்செஷன் 1% ஓகே இயர்லி வேதிக்கில் வந்து இது வாலண்டரியாக இருக்கும் லேட்டர் வேதிக்கில் இது கம்பல்சரியாக மாற்றிருப்பாங்க அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படி பார்த்தா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் விதாத்தா தான் ஓல்டஸ்டாக இருக்கும்
ரிக்வேதிக்கல இருக்கும் லேட்டர் வேதிக்கல விதாத்தாவே தூக்கிடுவாங்க இதுல எது எதுல உமன்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க சபானா என்ன சமிதினா என்ன இப்ப இருக்க கரண்ட் டெக்ஸ்டோட பார்த்து வச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ராஜன் பாத்திரம் ஸ்டேட்மெண்ட் விதாத்தா சபா சமிதின் காணம் ஆஃப் திஸ் விதாத்தா இந்த ட்ரைபல் அசம்பிளி அஸ் த ஓல்டஸ்ட் ஓகே சபான்றது இப்ப இருக்க ராஜ்யசபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப இருக்க ராஜ்யசபாக்கு என்ன பேர்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா சமிதின்றது இப்ப இருக்க லோக்சபா இதை மட்டும் குழப்பாம பாத்துங்க ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும் சபான்னே நமக்கு டக்குனு ராஜ்யசபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க பலின்றது இயர்லி வேதிக்கல வாலண்டியரியா இருக்கும் சாரி லேட்டர் வேதிக்கல வாலண்டியரியா இருக்கும் இயர்லி வேதிக்கல அவங்களா கிஃப்ட் மாதிரி தருவாங்க choose the correct answer answer the following statement the Vedic age is evidenced by good number of texts and adequate amount of mineral evidence paapom Periplus mentions that the steel imported into Rome from peninsular India was subjected to tribute in the port of Alexandria okay idu vandu inda rendathula paathana idu generalized statement ah ஏனா இங்க இருந்து நம்ம ரோம் இது வச்சுக்கோம் இந்தியால இருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம் அது இன்னொரு இடத்துக்கு போகுது அங்க இருந்து எங்க போகுது ரோமுக்கு போதா இந்த இடத்துல ஒரு டியூட்டி போடுவாங்க அப்படின்றாங்க இதுல வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இந்த வேதிக் ஏஜ் எவிடன்ஸ் ஆக்சுவலா வேதிக் ஏஜ்ல வந்து குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் தான் அதிகமா இருக்கும் மெட்டீரியல் எவிடன்ஸ் கம்மியா தான் இருக்கும் அப்படி பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா ஆன்சர் டூ கன்ஃபார்ம் கரெக்ட்னு தெரியும் பி ஓகே வேதிக் ஏஜ்ல டெக்ஸ்ட் அதிகமா இருந்தாலும் வேதாஸ் இருக்கு புராணாஸ் எல்லாமே இருந்தாலும் டஸ் நாட் ஹாவ் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த லேட்டர் வேதிக் பீரியட் த ஆரியன்ஸ் டேம்ட் எலிஃபன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஓகே ஃபர்ஸ்ட் 38 க்வெஸ்சன் கரெக்டா இன்கரெக்டான்னு பார்ப்போம் கரெக்ட் கேட்டிருக்காங்க இந்த லேட்டர் வேதிக் பீரியட் த ஆரியன்ஸ் டேம்ட் எலிஃபன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லேட்டர் வேதிக்ல அப்பார்ட் ஃப்ரம் கவு கோட் ஷீப் அண்ட் ஹார்ஸ் இதெல்லாம் கவு கோட் ஷீப்லாம் அரப்பன்ச பண்ணியிருப்பாங்க சான்ஸ் அதிகமாக இருக்கு ஹார்ஸ் ஏர்லி வேதிக் பீரியட் பீப்புள்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு எலிஃபண்ட்டை டேம் பண்ணாங்க இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா உடச்சி யோசிச்சு பாருங்க ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் மகாஜா வருமா லேட்டர் வேதிக் பீரியட்ல எண்ணில் மகா ஜனபதாஸ் வருமா மகா ஜனபதாஸில் எல்லா மகாஜா ஜனபதாஸ்லையும் மகதா தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ இருக்க வெஸ்ட் பெங்கால் இவங்க பீகார் அப்புறம் பங்களாதேஷ் எல்லாம் தான் மகதா ஏன் ஃபேமஸ்னா ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சுற்றி ரிவரே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் மகதாவை அப்புறம் எலிஃபென்ஸ் டைம் பண்ணுவாங்க அயன் ஓர் வந்து கண்டுபிடிப்பாங்க அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஓகே செகண்ட் வந்து பாட்ரி ஆஃப் திஸ் லேட்டர் வேதிக் பீரியட் வாஸ் பெயிண்டட் கிரேவர் பாட்ரி இது லாஸ்ட் 25 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோமா அதிலே பார்த்துருந்தோம் கரெக்டு தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் வீட் ஆர் காட்டன் இந்த ரிக்வேதா தோ போத் ஆர் கல்டிவேட்டட் பை த இண்டஸ் பீப்பிள் ஆமாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் வீட்டும் காட்டன் கல்டிவேட் பண்ணாங்க ஆனால் இதெல்லாம் மென்ஷன் இருக்காது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுவும் கரெக்ட் தான் என்னென்ன மெட்டல்ஸ் தெரியும் பார்ப்போம் நிஷ்கா சத்மனா கரெக்ட் கிருஷ்ணாலா சில்வர் இதெல்லாம் கீ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டு இரணியா ஓகே இது ரெண்டு மட்டும் மாறி இருக்கும் அயஸ் வந்து காப்பர் பிரான்ஸு அயன் வந்து ஷாமனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ 4 and 5 எலிமினேட் பண்ணா வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் அதுதான் இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் டு கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு பார்ப்போம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே The early Vedic culture in North India coincided with the Chalcolithic. Okay. Contemporary எல்லாம் நல்லா பார்த்துங்க ஏன்னா கிங்ஸ் வச்சு கேட்டுருவாங்க அக்பரோட கான்டெம்பரரி யாரு அப்படின்னு மெடுவல் இந்தியாவில் கேட்பாங்க இப்போ சூர்தாஸோட கான்டெம்பரரி அதே மாதிரி இந்த கல்ச்சர் நார்த் இந்தியாவில் ஏர்லி வேதிக்கு இருக்கும்போது சவுத் இந்தியா மற்ற பாட்டெலாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க நார்த் இந்தியாவில் என்ன ஏர்லி வேதிக்கு இருக்கும்போது சால்கோலித்திக் கல்ச்சர் மற்ற பார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் நெக்ஸ்ட்டு இந்தோ சால்கோலித்திக் கல்ச்சர் ஆஃப் இந்தியாஸ் கான்டெம்பரரி டு த மெச்சூர் அரப்பன் பீஸ் ஓகே அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் சால்கோலித்திக் பீரியட் எதுக்கெல்லாம் கான்டெம்பரரி ஏர்லி வேதிக்கும் கான்டெம்பரரி மெச்சூர் அரப்பன் ஃபேஸ்க்கும் கான்டெம்பரரி ஆனால் இதெல்லாம் முடிஞ்சப்போ அந்த மெச்சூர் அரப்பன் ஃபேஸ் முடிஞ்சப்போ கூட சால்கோலித்திக் த்ரைவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் நெக்ஸ்ட் இந்த லேட்டர் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா வந்து அயன் ஏஜ் இன் சவுத் இந்தியா பிலாங் டு த சேம் பீரியட் கரெக்ட் இப்போ நம்ம ஏர்லி வேதிக் பார்த்தோம் சால்கோலித்திக் பார்த்தோம் மெச்சூர் அரப்பன் ஃபேஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அயன் ஏஜ் இன் சவுத் இந்தியா
அதே ஃபேக்சுவல் க்வெஸ்சன் தான், எல்லாமே கரெக்ட். அதான் இதில் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஐன் ஏஜ் பீப்புள் ஸ்டெப் இன் டு வாட் இஸ் நோன் அஸ் மெகாலித்திக் கல்ச்சர். ஓகே, மெகாலித்திக் பீரியட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே, மெகாலித்திக் பீரியட் இன் ஏன்ஷியன் தமிழகம் சிங்க்ரனைஸ் வித் த ஸ்ரீ சங்கம் பீரியட். ஓகே, த பிளாக் அண்ட் ரெட் பேர்ட் பார்ட்டி பிகம் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பீரியட். ஓகே, இதுதான் மூணுமே கரெக்ட் தான். ஐன் ஏஜுக்கு அப்புறம் மெகாலித்திக், மெகாலித்திக்னா ஒன்றும் இல்லை. அதான் ஸ்டேட்மெண்ட் இந்த வார்த்தை பெருசாக தெரியும், மெகானா பெருசு பெருசு, அலித்திக்னா கல். ஓகே, பாலியோலித்திக், பாலியோலித்திக்னா ஓல்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி லித்திக்னா கல். அப்போ எண்ட் ஆஃப் ஐன் ஏஜுக்கு அப்புறம் மெகாலித்திக் வந்துடும். நெக்ஸ்ட் மெகாலித்திக் பீரியட் எது கூட சிங்க்ரனைஸ் ஆகும்னா ப்ரீ சங்கம் பீரியட். ஓகே, பிளாக் அண்ட் ரெட் வேர் நம்ம தமிழன்ஸ் யூஸ் பண்ண தவிர அவர் யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க? அரப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாக் அண்ட் ரெட். பார்ட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஏன்ஷியன்ட் அதான் நம்ம அரப்பால ஒரு கலர் இருக்கும், லேட்டர் வேதிக்கில் ஒன்று இருக்கும், ஏர்லி வேதிக்கில் ஒன்று இருக்கும். ஸ்டேட்மெண்ட் மூணுமே கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் இது கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டோல்மென்ஸ் ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்ட் வெர்டிகலி இன் டூ கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெட். மென்கிரார் மெகாலித்திக் டம்ஸ் மேட் ஆஃப் டூ ஆர் மோர் அப்ரைட் ஸ்டோன்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டோன் லேயிங் அக்ராஸ் த பரியல் ஸ்டேட். ஓகே, இது ரெண்டுமே பார்ப்போம். ஹீரோ ஸ்டோன்ஸ், ஓகே ஈஸியாக இருக்கும். ஹீரோ ஸ்டோன் என்னன்னா மெமோரியல் ஸ்டோன் ரேஸ் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ஆனரபிள் டெத் ஆஃப் ஹீரோ இன் பேட்டில் ஆர் தோஸ் ஹூ லாஸ்ட் தேர் லைஃப் வெல் டிஃபெண்டிங் தேர் வில்லேஜ் ஃப்ரம் அனிமல்ஸ் ஆர் எனிமிஸ். பெரிய ஸ்டேட்மெண்டாக இருக்கும் பார்க்கலாம். இதை கரெக்டாக புரிஞ்சவங்களுக்கு கரெக்ட் தான். ஏன்னா நம்ம யாரை ஹீரோன்னு சொல்லுவோம், நம்ம யாரெல்லாம் பாதுகாத்தாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு சொல்லுவோம். நம்ம சோல்ஜர்ஸ் ஹீரோன்னு சொல்லுவோம், ஃபார்மர்ஸ் ஹீரோன்னு சொல்லுவோம், இன்னும் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, போலீஸ்மேன் அவங்களும் ஹீரோ தான். ஓகே, இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ எலிமினேட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துருச்சா? நான் இது ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆயிருக்கும், நான் இமேஜ் இருக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுதான் மென்கிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது நியூஸ் பேப்பர் தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸ்கர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். மென்கிர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நடுகள் தான் மென்கிர். டோல்மென்ஸ்ன்றது இதே மென்கிர் மாதிரி தான். இங்கே இருக்கா ரெண்டு இருக்கும், மேலே ஒரு பெரிய கல் இருக்கும், இதுதான் டோல்மென்ஸ். இப்போ ஹீரோ ஸ்டோர்ன்றது இதுதான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். எப்போ இயர்லி வேதிக் பீரியடில், நம்ம வேதிக் பீரியட் படிக்கும் போதே இயர்லி வேதிக்கில் வந்து மோரார்ல லிபரலாக இருப்பாங்க, லேட்டர் வேதிக்கில் டுவர்ட்ஸ் கேபிட்டலிசம் சொல்லாமா இல்லை இம்பர்லிசம் சொல்லாமா, அதில் வந்து ட்ரேட் அதிகமாகும் லேட்டர் வேதிக்கில், கிங் ரூல் அதிகமாகிடும். அதனால டெமோக்ரஸி இயர்லி வேதி கூட கம்மியாக தான் இருக்கும், லிபரல் சொசைட்டி கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு பார்ப்போம். ஏ உமன் குட் ரீமேரி பார்ப்போம். சைல்ட் மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிஸ். ஓகே, ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன்ஹெரிட்டட் பை சன், சதிவாஸ் அன்னோன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இவ்விட வந்துடையும் மாதிரி பண்ணலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் இன்ஹெரிட்டட் பை சன், இதுவும் கரெக்ட் தான். சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால ஆன்சர் பி தான் தப்பு. ஏன்னா சைல்ட் மேரேஜ் ப்ராக்டிஸில் இருக்காது, அதான் கொடுத்துருவோம். சைல்ட் மேரேஜ் வாஸ் நாட் இன் ப்ராக்டிஸ் அஸ் எ லேண்ட்மார்க் பீரியட் இன் த இன்டெலக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஹிஸ்டோரியன் மில் டுரண்ட் ஹஸ் ரைட்லி கால்ட் இட் த ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ். என்ஸ் வில் டொரண்ட் டாக்ஸ் அபவுட் விச் பீரியட், எந்த பீரியட் வந்து அவர் ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம ஒன்றுமே தெரியல, அப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் இருக்கு, இந்த லேண்ட்மார்க் பீரியட் இந்த இன்டெலக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். எப்போலாம் நடக்கும், இன்டெலக்சுவலும் நடக்கணும் ஸ்பிரிச்சுவலும் நடக்கும், ரெண்டுமே குப்தா பீரியட்லையும் இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்போன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே பக்தி லிட்ரேச்சர் தமிழ்நாட்டில் நடக்கும், மிடில் பீரியடில் நார்த் சவுத் எல்லாத்துலேயுமே நடக்கும். ஓகே, ஆனால் இப்போ ஏன்ஷியன் இந்தியா பார்க்கறதுனால நம்ம பார்ப்போம். குப்தா பீரியட் வாய்ப்பு இருக்கு, மௌரியன்ஸு ரிச்சுவல் பெருசாக இருக்காது மௌரியன்ஸில், அசோகா ஹெல்ப் பண்ணியிருப்பார் இருக்கு பார்ப்போம். பார்ப்போம் ஃபஸ்ட்டு செஞ்சுரி சி, இந்த மூணுத்தில் எது ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு பார்த்து கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தா சிக்ஸ்த்து செஞ்சுரி சி தான். ஏன்னா இப்போ தான் புத்திசம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுமா, நெக்ஸ்ட்டு ஜெயினிசம் அப்படி வச்சு போட்டால் இது கரெக்ட். ஷார் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு எந்த பீரியட் கேட்டாங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செஞ்சுரி பிசி, அதான் சொல்லிருப்பாங்க. இதில் சிக்ஸ்த்து செஞ்சுரி பிசிஎஸ் கார்டட் இம்பார்ட்டன்ட் பீரியட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா. ஏன்னா இப்போ வந்து இன்டெலெக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நிறைய நடந்திருக்கும். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், என்ன கேட்குறாங்க கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. உபனிஷத் சாட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் டு சாக்ரிஃபை சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸ் ஆர் டூ ஃபிலாசபிக்கல் விச் அ லே பர்சன் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தீர்த்தங்கரா இப்படின்னு வந்து நமக்கு என்ன ஞாபகம், மகாவீரா ஜெயினிசமா
எல்லாமே இன்டர்லிட்டட் தான், நம்ம ரிலேட் பண்றது தான். ஜெயினிசம்ல ஒரு மாதிரி தீர்த்தங்கரா, இது வந்து ஒரு ரிவீல்ட் ரிலிஜியஸ் ட்ரூத் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், கரெக்டா இருக்கு, வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, வர்தமான் மகாவீரா மீனிங் ப்ராஸ்பரஸ் வாஸ் ஏ பிராமின் பிரீஸ். ஓகே, அப்போ இதுல மகாவீரா புத்தா இவங்க எல்லாமே சத்ரியா கிளான். வர்ணா சிஸ்டம், வர்ணான்றது வேற ஜாதின்றது வேற, இது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வர்ணா சிஸ்டம் வந்து பேஸ் ஆன் ஆக்குபேஷன், நம்ம என்ன வேலை செய்யறோன்றது தான். இதே என்சிஆர்டியில கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்பா வந்து மினிஸ்டரா இருப்பாரு, பையன் வந்து போயட்டா இருப்பாரு, அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து வேற வேலை செய்வாங்க. அதனால அந்த குடும்பத்துல நாலு பேருமே நாலு வேலை செய்யறதுனால மொத்த வர்ணா சிஸ்டமே அவங்க வீட்டுல இருக்கும். அப்ப நடுவுல நிறைய கொலைபடி பண்ணி தான் ஜாதி அது இதுன்ட்டு செப்பரேட்டிசம்காக வந்ததுதான். ஏன்னா மத்த சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும், லாங்குவேஜுமே வேற யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ப இருக்கும் போதுமே காமன் பீப்புள் வந்து பிராக்ரித் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, பிராக்ரித் பாலி இதெல்லாம் தான் ஈனையான செக்டுமே யூஸ் பண்ணும். கொஞ்சம் எலைட்டு பிராமின்ஸ் அவங்க எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்றது சான்ஸ்கிரிட். அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் இதுவே நம்ம பார்த்தோம்ல கிருஷ்டகோமி சத்தியபால ஜபாலா, அதுல பார்க்கும் நான் சொல்லியிருந்தல அந்த கௌதமாவும் இந்த கௌதமாவும் ஒன்னாட்டு இல்ல. ஏன்னா அந்த கௌதமா வந்து பிராமின் ஸ்டேஜ், நம்ம இப்ப கும்பிடுறோமே புத்தா, அவர் வந்து என்னன்னா அவர் சத்ரியா. புத்தாவும் சரி வர்தமான் மகாவீராவும் சரி ரெண்டு பேருமே சத்ரியா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து அதோட எக்ஸ்பிளேஷன் அது நெக்ஸ்ட். ஓகே, இப்போ மகாவீரா கொஞ்சம் பேக்கில் போய் பார்ப்போம். நான் இமேஜாக கொடுத்துருக்கேன், இவர் ஒரிஜினல் நேம் வந்து வர்தமான் மகாவீராவா. இவருக்கும் சரி இவரும் நம்ம புத்தா ரெண்டு பேருமே கான்டெம்பரரி. அப்புறம் அஜீவிகாஸ்னு ஒரு செக்டர் இருக்கும், அதில் ஒரு சேஜ் இருப்பார், அவரும் நம்ம வர்தமானும் ஃப்ரெண்டாகவே இருப்பார். அவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பேச பத்து எங்க பிறந்திருப்பானா, குந்த்ராமா வைஷாலியில பிறந்திருப்பாரு. இவர் இறந்தது வந்து பாவபுரின்னு சொல்லுவோமா, புத்தா இருந்தது வந்து குஷிநகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம், சித்தார்த்தா த்ரிஷாலா. ஓகே, இந்த த்ரிஷாலாக்கும் இவர் ஒருத்தர் இருப்பார்ல பிம்பிசாரா, அவருக்கும் மகாவீராக்கும் என்ன ரிலேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. கான்டெம்பரரி கேட்கப்பாங்க, நம்ம ஏற்கனவே கான்டெம்பரரி பார்த்துப்போம்ல, அஜாத்த சத்ராவும் அஜாத்த சத்ருவும் புத்தவும் கான்டெம்பரரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்ட் டு யூனிக் டீச்சர்ஸ் ஆஃப் ஜெயினிசம். பார்ப்போம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா. ஜெயினிசம் டினைஸ் காட் அஸ் த கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, பார்ப்போம் பேசிக் ஃபிலாசபி ஆஃப் ஜெயினிசம் இஸ் அகிம்சா நான் வயலன்ஸ். இது கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஜெயினிசம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இருப்பாங்கள அவங்களே இதில் மெம்பர்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து நிலத்தை தோணுமா தான் ப்ளவ் பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆகுது, மண்புழு உதத்துவம்லாம் சாகுதுன்றதுக்காக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ஜெயினிசம் நிறைய இடத்துல வந்து ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. செகண்ட் செட்டன் கரெக்டாக எலிமினேட் பண்ணும். ஓகே, எல்லாமே இருக்குது செகண்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெயினிசம் அக்செப்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஜெயினிசம் அட்வொகேட்ஸ் த குட்னஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஒன் லைஃப் டிட்டர்மைன்ட் பை ஒன்ஸ் கர்மா. ஓகே, சொல்லியிருப்பாங்க இப்போ நீ இந்த ஜென்மத்தில் என்னவா பிறந்திருக்கியோ அது நீ போன ஜென்மத்தில் பண்ண கர்மா அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டா, ஃபர்ஸ்ட் அண்ட் த்ரீ நம்ம பார்ப்போமே. ஜெயினிசம் டினைஸ் காட் அஸ் த கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ். யூபிஎஸ்சி குவஸ்டினுமே கூட ஜெயினிசம் எதை பிலீவ் பண்ணுது அப்படின்னு கேட்டால் யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லா படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கான்ட்ராடிக்டரியா இருக்கும் பாருங்க. ஜெயின்ஸ் அக்செப்ட் தட் பிலீஃப் இன் லாஸ் ஜட்ஜ்மெண்ட், எந்த மதம் நமக்கு தெரியும், வேர் காட் ஏ சுப்ரீம் பீயிங் டிசைட் ஹூ கோஸ் டு ஹெவன். இங்கே கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க இது எப்படி காடை பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு த்ரீ கான்ட்ரவர்சியா இருக்கா, அப்ப ஒன்னு த்ரீ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. ஒன்னா இருக்க இடத்துல ஏ எலிமினேட்டடா டி எலிமினேட்டடா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால த்ரீயும் எலிமினேட் போட்டோம். ஆன்சர் சி. ஓகே, இந்த டீச்சிங்ஸ் பார்த்துக்கோங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் டு ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகே, அசட்டியா நாட் ஓன் ப்ராப்பர்ட்டி அப்பரிகிரா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க. ரெண்டுமே ரிவர்ஸ் ஆயிருக்கும், அப்பரிகிரகானா நாட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அசட்டியானா நாட் டு ஸ்டீல் அப்படின்னா ரெண்டுமே தப்பு தான். ஆன்சர் டி. ஓகே, இது பார்த்துக்கோங்க ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட்ல அகிம்சா எல்லாருக்குமே தெரியும், காந்தி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார் இந்த அகிம்சா அப்படின்ற கான்செப்ட். ஏன்னா இம்சா அப்படின்னா வைலன்ஸ், இம்சை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொலோக்கியலாம், அப்படின்னு பார்த்தா அகிம்சா ஏன்னா ஆன்டியா அதான் அகேன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இது ஓகே.
அகிம்சா யார் இன்ஜூர் பண்ணக்கூடாது சத்யா உண்மை ஏற்கனவே பார்த்தோம் சத்திய பாலா பார்த்தோமா அப்படின்னு பார்த்தா ஓகே அசத்தியானா திருடக்கூடாது அப்பறிக்கிறதுனா ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணக்கூடாது பிரம்மச்சாரி இது எல்லாருக்குமே தெரியும் பிரம்மச்சாரி அப்படின்னா செலிபசி ஓகே கல்ச்சர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஜெயினிசம்ல ரெண்டா பிரிவாங்க நம்ம சந்திரகுப்த மௌரியா இருக்கார்ல அவரு சவுத் இந்தியா வந்திருப்பாரு சலிக்கேனா சலிக்கேனானா இது தமிழ் இருந்தே இறந்துரு சாப்பிடாம தமிழ் இருந்தே இறந்துருவாங்க அந்த பண்ணும்போது பத்ரபாகு அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு அவரு இப்படி வந்த அப்புறம் அவங்க சூலபத்ரா பத்ரபாகு சூலபாகு சூலபாகுன்னு ஒருத்தர் அங்க இருப்பாரு நாத்துல ஓகே இங்க பத்ரபாகு அங்க சூலபாகு அங்க நார்த் இந்தியால இருந்து வந்து ஸ்வேதம்பராஸ் சவுத் இந்தியால வந்து திகம்பராஸ் ஓகே ஓகே இப்ப பாப்போம் திகம்பராஸ் திகம்பராஸ் வந்து டிரெஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுவுமே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுப்பாங்க ஸ்வேதம்பராஸ் வந்து டிரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நேக்கடாடா இருப்பாங்க இப்படி இருக்கும்போது உமன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க திகம்பராஸ்ல செயின்டா ஆனா ஸ்வேதம்பராஸ்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இதெல்லாம் திகம்பராஸ் ஆர் பெர்மிட்டட் டு ஹேவ் ராஜ அரானா இப்படின்னு பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் டேர்ம்ஸ் டேர்ம் நாலேஜ் எல்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரூம் வித் உள்ளன் த்ரெட் ப்ரூம் அதான் பெருக்கிறது மாதிரி வச்சிருப்பாங்க சின்ன சின்னதா வச்சிருப்பாங்க அதுதான் பிகினிங் போல புக் இவங்க ட்ரெஸ் யூஸ் பண்ணாதவங்க கன்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சுக்க வாய்ப்பே இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணா ஆன்சர் பண்றோம் ஆன்சர் 2 and 3 தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் ஸ்வேதம்பராஸ் பிலீவ் தட் உமன் ஆர் ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் அச்சிங் லிபரேஷனிஸ்ட் ஓகே இது டிஎன்பிஎஸ்க்கு யூஸ் பண்ணும் இல்ல யூபிஎஸ் ஆங்கிள் பார்த்தா இந்த இடத்து இது மதுரையில் இருக்கா அப்படின்றது கேட்கறதோட பாண்டவர் படுக்கை அப்படின்னு பார்த்தா என்னன்னு யோசிப்பீங்க ஏன்னா பாண்டவாஸ் வந்து மகாபாரத்திலயும் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்காம இந்த டைம் மட்டும் ஒழுங்கா பாத்துறோம்னா முடிஞ்சிச்சு பாண்டவாஸ்ன்றது பெட் ஆஃப் ஜெயின் சீன்ஸ் ஆன்சர் 2 and 3 ஓகே திகம்பராஸ் என்னன்னு பாத்துக்கோங்க ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க ட்ரெஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க நேக்கடாதான் இருப்பாங்க ப்ராப்பர்ட்டி எதுவும் வச்சுக்க மாட்டாங்க பாத்துட்டோம் உமன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது ஸ்வேதம்பராஸ் ஸ்வேதம்பராஸ் வந்து நார்த் இந்தியா திகம்பராஸ் சவுத் இந்தியா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இருந்த கவுன்சில்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் செகண்ட் ஜெயின் கவுன்சில் எங்க நடந்தது யாருக்கு ஹெட் பண்ணா இதெல்லாம் யூபிஎஸ்ல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க கேட்கலையோ நம்ம படிச்சு வச்சுக்கணும் திடீர்னு ஈஸியா கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டாங்கன்னா அங்க போய் கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் ராஜகாரணம் அர்த்தம் பாத்துக்கோமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க ஜீன காஞ்சி எங்கே இருக்குன்னு கேட்கலாம் நமக்கு காஞ்சிபுரம்னாலும் தெரியும் இதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இங்கே ஏன்ஷியன் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்கு ஓகே கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் புத்திசம் ஜெயினிசம் இது வந்து ஒரு கன்ஃபார்மாக கேட்குற அப்படின்ற மாதிரி யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டியும் கேட்பாங்க ஆனால் வேற வேறு மாதிரி இருக்கு நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2013-14 or 12-13 இந்த ரெண்டு மட்டும் தான் அப்படியே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும் மற்ற எல்லாமே உள்ள நிறைய இன்டெப்தா இருக்கும் இந்த மேலோட்டமா இருக்கும் போதிசத்வனா யாருன்னு அப்படிலாம் கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏன்ஷியன் இண்டியா படிக்கிறோமா முடிச்சுட்டு அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ ஒரு வாட்டி படிச்ச அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க ஃபுல்லா இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களால ஞாபகம் வந்துடும் சூஸ் த கரெக்ட் ஆன்சரா புத்தா செட்டட் தட் அட்டைனிங் நிர்வாணா இஸ் அல்டிமேட் எய்ம் ஓகே இங்க புத்தாவோட அல்டிமேட் எய்ம் வந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜெயினிசம் வந்து கர்மால இருந்து விலகுறது அப்படின்னு சொல்றாங்க நல்லதை கெட்டதை பண்ணாது அப்படின்னு அதான் சலிக்கணும் எதுவுமே பண்ணாது குட் கர்மா இருந்தா திருப்பி பிறப்போம் இல்ல மோச்ச அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க என்ன திருப்பி மறுபிறப்பெல்லாம் இல்ல அப்படின்னு புத்தா வச்சுல சொல்லுவாங்க சூன்யா நீங்க போக போ சூன்யா அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு எம்டி ஸ்வாக்கிங் குள்ள தான் இருப்பீங்க அப்படின்னு இருப்பாங்க புத்தா நேதர் அக்செப்டட் நார் டினைட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் ஓகே இதுவுமே ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருப்பாங்க ஜெயினிசம் அவுட்ரேட்டர் டினே பண்ணியிருக்கோம் கடவுளே இல்ல அப்படின்னு இருப்பாங்க ஆனா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிருக்க மாட்டார் புத்தா லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ்ல நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு ஓகே புத்தாஸ் டீச்சிங்ஸ் ஆர் ரெஃபர் டுவர்ஸ் தம்மா இதே இந்த தம்மா வர அசோகாவோட தம்மா வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி நடக்கணும் மக்கள் அப்படின்றது தான் அசோகா தம்மா இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் டீச்சிங்ஸ் கர்மால ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு இப்பயுமே கர்மாபடி தான் ஓகே புத்திசம் அக்செப்ட் தியரி ஆஃப் கர்மா ஓகே பிலீவ் இன் லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஓகே புத்தா அக்செப்டட் தட் அட்டைனிங் நிர்வாணா இஸ் அல்டிமேட் எய்ம் ஓகே லாஸ்ட் கொஸ்டின் 50th கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்ப்போம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இனியானா ஸ்ப்ரெட் டு ஸ்ரீலங்கா மியான்மர் அதான் அப்போ பர்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஓகே நம்ம ஏற்கனவே பேசியிருந்துருப்போம்ல இனியானா யார் மகாயானா யார்
ஹர்ஷா வந்து மகாயானா, ஈனியானா வந்து நம்ம அசோகா. எந்தெந்த கிங் சேரர் பேட்டர் பண்ணாங்க, ஒரு நாலு புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும், எங்கெங்க நடக்கும், அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பான், அந்த பீரியடில் யார் கிங் இருந்திருப்பா, எல்லாமே முக்கியம் தான். இப்போ ரீசெண்டாக கேட்கலனாலும் யூபிஎஸ் எப்போ ட்விஸ்ட் அடிப்பான்னு தெரியாது, பார்த்து வச்சுக்கோ. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். இனியான ஸ்ப்ரெட் டு ஸ்ரீலங்கா, மியான்மர் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, கரெக்ட். மகாயானா ஸ்ப்ரெட் டு சென்ட்ரல் ஏஷியா, திபெட்டு, சைனா அண்ட் ஜப்பான். இந்த பாலாஸ்னு ஒன்று படிப்போம், மெடியல் இந்தியாவில் ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்பவே புத்திசமோட லாஸ்ட் பிக்கஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அதுக்கப்புறமும் ஃபன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து டிபெட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஆன்சர்ஸ், ஓகே. டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இனியானா வந்து புத்தாவோட ஐடியல்ஸோ இமேஜஸோ, இப்போ நம்ம யாராட்டு புத்தாவோட ஐடியல் வர்ஷிப் பண்ணுறோம்னா நம்மளாம் மகாயானா செக்ட் அப்படின்னு நம்மளே வச்சு பார்த்துக்கலாம், ஓகே. ப்ராக்டிஸ் ஆஸ்டரிட்டி, இவங்களுக்கு ரிச்சுவல்ஸ்லாம் எடுத்தவங்க, அதே மாதிரி இவங்க பாலி யூஸ் பண்ணுவாங்க, இருக்கும் பாலி ப்ராக்ரித் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து சான்ஸ்கிரிட், அதான் எலைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இனியா இதுக்குள்ளேயே தேரவாடான்லாம் ஒரு செக்ட் வரும், பார்த்துக்கோங்க. அது என்னென்ட்டு 51 to 100 questions ரெண்டு வீடியோவாக போட்டுருவாங்க, அப்கமிங் டேஸில் லான்ச் ஆகும். தேங்க்யூ.